இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் யூ, அதுவும் குறிப்பாக ஆரோக்கியமான பெண்களாக இருக்கணுன்றதுக்காக தேவி ஃபவுண்டேஷனுடைய முயற்சியாகவும் எல்லாருடைய கனவாகவும் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பயன்படுத்தி இந்த திரைப்படம் சார்ந்த ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பேராபத்திலிருந்து ஜஸ்ட்ல மிஸ் ஆனீங்க, அதை நாங்கள் விட்னஸ் பண்ணோம். வித் காட்ஸ் கிரேஸ் யூ ஆர் ஆல் வெல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ்க்கு ஒரு கருத்துக்கள்? இல்லை, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. இந்த மோஷன் போஸ்டர் உங்கள் மதியில் ரிலீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அதான் சொன்னல, ஒரு நல்ல இடத்துல தொடங்கியிருக்கோம் ப்ரமோஷனு, கண்டிப்பாக இது வந்து பெரிய அளவில் போகும். எனக்கு அந்த தங்கச்சி பேர் பார்கவின்னு நினைக்கிறேன், பார்கவி தானே? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பகவதி. பகவதி, அந்த பாப்பா சொன்னதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க, மனதைரியம். எல்லாரும் இந்த சொசைட்டியில் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் முடிச்சு காட்டுங்க, உங்களால் முடியும், ஒவ்வொருத்தரால் முடியும். நான் நிறைய தோல்வியை அடைஞ்சிருக்கேன், நான் வாழ்க்கையில் நிறைய தோல்வியை பார்த்துருக்கேன், வறுமை பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 10 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி என் முகத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நான் அந்த காசை எடுத்துகிட்டு வெறும் ஏன் குடும்பம் ஏன் நான் நல்லா இருக்கணும்னு நான் அப்படி யோசிக்கல. அந்த காசுலேருந்து தான் நான் திருப்பி எடுத்து என் தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன். இது நான் ஒவ்வொரு காலேஜுக்கும் நான் போகும்போது, நான் இப்போது லக் போன படம் ப்ரமோஷன் போகும்போது 2 காலேஜுக்கு போனேன் மைசூரில். எனக்கு வந்து 25 சேலமில் 20 சீட்டும் எனக்கு வந்து மைசூரில் 5 சீட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஒரு சீட்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் எனக்கு. அது அந்த சீட் 5 சீட் எனக்கு என் பசங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, என் பசங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வராங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வராங்க, செமஸ்டரில் ஃபஸ்ட்டாக வராங்க. என் தங்கச்சி ஒரு பொண்ணு வந்து அவள் பேர் ஆண்டன் மேரி, ஒரு மீனவர் குடும்பம் சார்ந்தவங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவளோட ஒரே ஆசை ஸ்டெல்லா மேரஸ் என்ற பெரிய காலேஜ், அதாவது ஆடி காரில் பிஎம்டபிள்யூ காரில் இந்த பெரிய பெரிய காரில் போகிற காலேஜில் தான் நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னா என்னை கேட்டுச்சு. நான் போய் அந்த பிரின்ஸிபல் கிட்ட பிச்சை கேட்டேன், என் குழந்தைக்கு அந்த சீட்டு கொடுங்க, கண்டிப்பாக இந்த பாப்பாவை வந்து நல்லா படிக்கணும்னு. எனக்கு மெசேஜ் போட்டிருக்கு, செமஸ்டர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், ஆடி கார்டில் வர்ற என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட். ஆனால் என் தங்கச்சி வந்து சாதாரணமாக ஒரு ஹாஸ்டலில் தங்கி அவள் செமஸ்டர் ஃபஸ்ட் வந்தா, எனக்கு அதுதான் பெருமை, எனக்கு அதுதான் பெருமை. உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தூக்கம். நான் நல்லபடியாக தூங்குறேன்னா அது உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ண முடியும். பகவதி எப்படி படித்து முன்னேறாலோ, ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் பகவதியும் இன்னொரு குழந்தைய படிக்க வைக்கணும். இந்த செயின் கண்டினியூ ஆகணும். விஷாலால் மட்டும் முடியாது, உங்கள் எல்லோரும் சார்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு கைகோர்த்து கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது, இந்த மாதிரி நான் சீட் நல்ல ஃப்ரீ சீட் கொடுக்கும்போது வேற என்ன வேணும் எனக்கு? எனக்கு 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 என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் படிக்கிறப்போ பெண்மணி ஒன்று தான், நகரத்தில் படிக்கிற பெண்மணி ஒன்று தான். ரெண்டு பேரும் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நான் அதுக்கு ஒரு தூணாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு மற்றபடி
இது வந்து என்னோட எனக்கு ஒரு ஆசை. நான் அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். அந்த ஆசை மூலிமா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம் மூலிமா எனக்கு கொஞ்சம் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது. நான் உங்களால் அதான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டி அந்த வலி தாங்கிக்கிறேன்னா, அந்த வலி தாங்கிக்கிறது காரணம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கைத்தட்டலும் அந்த விசில் தான். அதுதான் ஒரு விஷயம். ஸோ நான் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் பண்ணணும். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த நான் அங்கிட்டு உட்காந்து இருக்கிற ஒரு ஒரு நபரை வந்து இங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிப்பாட்டி நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்கன்னா அதுதான் நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன இந்த 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 மேடைக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த மேடையை பயன்படுத்திக்கோங்க. இந்த மேடையில் இந்த மேடை தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். அது கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 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 தங்கச்சிங்க ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடின அந்த தங்கச்சிங்க அந்த கிளாசிக்கல் டான்ஸும் சரி, அப்புறம் என்னோட மெட்லிக்கு டான்ஸ் ஆடினதும் சரி, எனக்கு தெரிஞ்சு எந்த கதாநாயகியும் கதாநாயகன் கூட அந்த அளவுக்கு இப்போ டான்ஸ் ஆடுவாங்களான்னு தெரியாது. எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. சூர்யா சாரோட உட்காந்து நம்மளால முடியுமா சார் இந்த மாதிரி கண்டினியூஸா டான்ஸ் ஆட முடியுமான்னு யோசிச்சேன். ஏன்னா அப்படி ஒரு கொரியோகிராஃபி, ஹேட்ஸ் ஆஃப் டு சதீஷ் கொரியோகிராஃபர். அந்த கொரியோகிராஃபி பண்றதுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பயன்படுத்திட்டாதாங்க நீங்கள் வந்து மேற்கொண்டு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஊக்கம் கொடுக்கும். நீங்கள் என்ன வேணாலும் சந்திக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு 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 இளைஞல் வந்தாலும் நீங்கள் வந்து அது சந்திக்க முடியும். இந்த ஸ்டேஜ் வந்து ஐயோ இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஒத்து வராது, ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் ஏற்றிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விஷயம். ஒன்று, என் மோஷன் போஸ்டர் அது ஓகே, அது தொழில் ரீதியாக நான் சந்தோஷப்படுறேன். என்னை ஒரு மனுஷனாக வந்து நான் சந்தோஷப்படுறது, என் தங்கச்சிகள் வந்து இப்படி வந்து பேசுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.